ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் புக் தமிழ். இன்னைக்கு வந்து நம்ம அக்ஷய திருதியை அன்னைக்கு அக்ஷய பாத்திரம் வந்து எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். வர்ற செவ்வாய்க்கிழமை, அதாவது May 3 வந்து அக்ஷய திருதியை. அன்னைக்கு இந்த அக்ஷய பாத்திரம் வந்து ரெடி பண்றது ரொம்பவே சிறப்பு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு மண்பானை வாங்கிக்கணும். வாங்கிட்டு நான் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி விளிம்பு உள்ள மண்பானையா வாங்கிக்கோங்க. அதே மாதிரி மேல வந்து லிட் இருக்கிற மாதிரியான மண்பானைகள் வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம அச்சய பாத்திரத்தை வந்து நம்ம மூடிதான் வைக்க போறோம். அடுத்தது இந்த மாதிரி நான் பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒருவேளை பெயிண்ட் பண்ண முடியல அப்படின்னா மஞ்சள் தூள் தண்ணி கலந்து நம்ம பூசி வச்சுக்கலாம். பெயிண்ட் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துல வந்து மஞ்சள் தூள் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதோட அந்த நறுமணத்துக்காக நம்ம வந்து இந்த ஜவ்வாது பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல வாசனையா இருக்கும். கோவிலில் வர்ற வாசனை வந்து இதுல வரும். ஸோ அதனால அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லா பூஜை கடைகள், பூஜை பொருட்கள் கடைகள் எல்லாத்துலயுமே கிடைக்கும். ஸோ இப்போ இதை சேர்த்துட்டு இது கூட கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜவ்வாது பவுடர் இல்லை அப்படின்னா நம்ம பன்னீரோ இல்லை ரோஸ் வாட்டரோ தேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து மஞ்சளை வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சுற்றி வந்து நான் மஞ்சள் வச்சுக்கிட்டேன். இது மேலே வந்து குங்குமமும் ஜவ்வாது கொஞ்சம் கலந்து குங்குமமும் வச்சாச்சு. இப்போ அடுத்து இதில் வந்து ஒரு மந்த்ரா எழுத போகிறோம். அது என்னென்ன ஸ்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பென்சில் வச்சு எழுதிக்கலாம். இதை எழுதும் போது ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் அந்த மாதிரி சொல்லிட்டே நம்ம எழுதணும். அந்த ஸ்ரீம் வந்து ப்ராஸ்பெரிட்டிக்குரிய மந்த்ரா. ஸோ அதனால நமக்கு ப்ராஸ்பெரிட்டி, நம்மளோட சந்தோஷம், அதே மாதிரி மன நிம்மதி இது எல்லாமே கொடுக்கும். ஸோ எழுதும் போது கட்டாயம் ஓம் ஸ்ரீம் அப்படின்னு சொல்லிட்டே எழுதணும். இப்போ நான் பெயிண்ட் ப்ரஷோட பேக் சைடை வச்சுட்டு ரெட் பெயிண்ட் வச்சு நான் எழுதுறேன். இது இல்லை அப்படின்னா நம்ம குங்கும தண்ணியில் கரைச்சி வச்சிருந்தோம்னா அதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்ரீம்னு எழுதிக்கலாம். இந்த அக்ஷய திருதியைக்கு வந்து நம்ம பெயிண்ட் பண்றது, அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் வைக்கிறது, ஸ்ரீம்னு எழுதுறது, இது எல்லாமே வந்து நம்ம அக்ஷய திருதி அன்னைக்கு முத நாள் நல்ல நேரம் பார்த்து நம்ம பண்ணி ரெடியா பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டே வந்துட்டு அக்ஷய திருதி அன்னைக்கு வந்து நம்ம இதுல வந்து பொருட்கள் மட்டுமே போடணும். இப்ப இதை எழுதியாச்சு. இது மேல வந்து நான் குங்குமத்தை வச்சு நம்ம எழுத போறேன். மேக்சிமம் உங்களுக்கு தாளம்பூ குங்குமம் கிடைச்சதுன்னா அதை வாங்கி செய்யுங்க, ரொம்ப வாசனையா இருக்கும். ஆக்சுவலா அந்த நறுமண பொருட்கள் எல்லாம் நம்ம வீட்டுல வைக்க வைக்க சாமியை நம்ம வீட்டுல தங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த பானையை வந்து முத நாளே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்ப இதை எப்படி அசம்பிள் பண்றது அக்ஷய திருதி அன்னைக்கு அப்படிங்கறத பாக்கலாம். கீழே வந்து இந்த மாதிரி ஒரு வெள்ளி தட்டோ இல்ல பிராஸ் தட்டோ இல்லாட்டி வந்துட்டு ஒரு மனப்பலகையோ வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது மேல வந்து கொஞ்சோண்டு இந்த மாதிரி மஞ்சள் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அச்சய பாத்திரத்தை இது மேல வச்சிடலாம். சோ இது வந்து அச்சய திருதி அன்னைக்கு 12 அதாவது மத்தியானம் 12 நம்ம இதை செஞ்சிடலாம். பிரம்ம முகூர்த்தத்துல இருந்து நம்ம மத்தியானம் 12 செய்யலாம். இப்ப இதுல வந்து கொஞ்சோண்டு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஒரு கால்வாசி அந்த பானை நிரம்புற அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கணும். கட்டாயம் வந்து கல்லுப்பு தான் சேர்க்கணும். கல்லுப்பு வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள். நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நம்ம வீட்டில் கொடுக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு ரெட் கலர் பிளவுஸ் பீட் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு நம்மட்டில் தங்க காசு இருந்துச்சுன்னா தங்க காசு இல்லாட்ட தங்க வளையல் மோதிரம் எதுனாலும் நம்ம வச்சுக்கலாம். ஒரு மஞ்சள் கிழங்கோட நம்ம வந்து ஏதாவது ஒரு தங்க பொருளோ இல்லாட்டி வெள்ளி பொருளோ வெள்ளி காசோ நம்ம எதனாலும் வச்சுட்டு இதை வந்து நல்லா வந்து நம்ம சுருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இதையும் வந்து நம்ம பானைக்குள்ள வச்சிடலாம். இப்ப இதுக்கு மேல வந்து நம்ம வந்து ரூபாய் நோட்டு வந்து வச்சுக்கணும். சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து சம்பளம் வாங்குறோம் அந்த மாதிரி நம்ம பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுல வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்றது வந்து ரொம்பவே நல்லது. சோ இந்த மாதிரி ரூபாய் நோட்டு வச்சுட்டு இப்ப இதுல வந்து கொஞ்சம் காயின்ஸ் வைக்கிறோம்னாலும் நம்ம காயின்ஸ் வச்சுக்கலாம். 5 காயின்ஸ் வந்து நம்ம இதுக்குள்ள வச்சுக்கலாம். சோ இந்த ரூபாயை வந்து நீங்க வந்து புதன்கிழமை நீங்க எடுத்து செலவு பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து திரும்ப வேற ரூபாயை வந்து நம்ம உள்ள வச்சுக்கலாம். சோ இந்த அச்சய பாத்திரத்துல வந்து நீங்க பொருட்கள் ஏதாவது மாத்தணும் அப்படின்னா புதன்கிழமை அன்னைக்கு வந்து நம்ம மாத்திக்கலாம். அதே மாதிரி கீழே இருக்கிற கல்லுப்பை வந்து நீங்க 3 இல்ல 2 வந்து நம்ம மாத்தி வச்சுக்கலாம். அதை வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இது மேல அக்ஷய திருதியங்கிறதுனால இது மேல ஒரு பிராஸோ இல்ல ஒரு வெள்ளி தட்டோ வந்து நம்ம வச்சுக்கணும். அது மேல வந்து கொஞ்சோண்டு பச்சரிசியை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கணும்.
இதுக்கு மேல நம்ம கிட்ட லட்சுமி விக்கிரகம் இருந்துச்சு அப்படின்னா வச்சுக்கலாம், இல்லாட்ட குட்டி லட்சுமி படம் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட இந்த பச்சரிசி மேல வந்து நம்ம வச்சுக்கலாம். சோ இது வந்து அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம இந்த மாதிரி மேல லட்சுமி வச்சு வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே வந்து நம்ம லட்சுமியையும் பச்சரிசியையும் வந்து எடுத்துட்டு நம்ம மூடி போட்டு இதை மூடி போட்டு நம்ம வந்து பூஜை அறையிலயோ இல்லாட்டி வந்து நம்ம வீட்டு பீரோல எங்க நம்ம வந்து மணி சேலரி எல்லாம் வைக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். நம்ம பூஜை அறையில வச்சோம் அப்படின்னா நார்த் ஃபேசிங் டைரக்ஷன்ல வைக்கணும். அதே மாதிரி இது மூடி போட்டே நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இதுல வாசனை நல்ல வாசனை தரக்கூடிய மலர்கள் ரோஜா மல்லிகை அந்த மாதிரி பூக்களால வந்து நம்ம லட்சுமியை வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம். வந்து பூஜை அறையில வைக்கிறோம் அப்படின்னா நம்ம எப்படி வந்து நம்ம ஆரத்தி சாமிக்கு எல்லாம் காட்டுவோமோ அதே மாதிரி இந்த அக்ஷய பாத்திரத்துக்கு வந்து நம்ம ஆரத்தி காட்டிக்கலாம். டெய்லியே நம்ம ஆரத்தி காட்டிக்கலாம். நம்ம பீரோல வைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்லாது, பீரோல அப்படியே இருக்கட்டும். அதுல இருக்க பணத்தை மட்டும் ஒவ்வொரு புதன்கிழமையை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கட்டாயம் அக்ஷய திருதி அன்னைக்கு மல்லிகை பூ வைங்க, மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச பூ அது. சோ அவ்வளவுதான், அக்ஷய பாத்திரத்தை நம்ம ரெடி பண்ணியாச்சு. அக்ஷய திருதி அன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான தீபம் ஒன்று நம்ம ஏத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து எல்லா செல்வ வளங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தீபம் என்னங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நீங்க இந்த அக்ஷய பாத்திரத்துல வந்து நம்ம பொருள் வைக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வைக்கும் போதும் வந்து நம்ம ஓம் ஸ்ரீம் அப்படி சொல்லிட்டே வந்து நம்ம 108 தடவை சொல்லிட்டே வைக்கணும். ஸோ அது வந்து ப்ராஸ்பரிட்டிக்குரிய மந்திரம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, கிச்சன் புக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.